சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா. நீ அனுப்பின பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துட்டேன். புதுசாக ஒரு வீடு விலைக்கு வருது, வாங்கலாமாப்பா? வீடு நல்லா இருந்தால் வாங்குங்கப்பா. வாங்கிடுறோம்ப்பா. சாமி பால் காய்ச்சத்துக்கு வந்துருப்பா, வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருப்பா. என்னைக்குன்னு சொல்லுங்க, முத நாளே வந்துடுறேன். சரி, நாள் பார்த்து சொல்கிறேன். என்னங்க சாமி வரேன்னு சொல்லிட்டானா? முத நாளே வர்றேன்ட்டான். அப்படி இல்லப்பா, நான் 59 தடவை முயற்சி பண்ணி 60வது தடவை எனக்கு வழி கிடைச்சுப்பா. ஆமாப்பா, ஒரு சில பேருக்கு உடனே வழி கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உன்னை பத்தி தினமும் ஒரு ஆர்த்தி எங்க கிட்ட சொல்லுவா. நான் புதுசா ஊர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சார், நீங்க எல்லாம் வந்துதான் பால் காய்ச்சணும். நாங்க எங்கப்பா அவ்வளவு தூரம், ஆர்த்திய வேணா கூட்டிட்டு போப்பா. ஆர்த்தி நீங்க வரீங்களா? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மலர் வராங்க, வாங்க போயிட்டு வந்துடலாம். சரி, போயிட்டு வாங்க. ரூபாய்களை எவ்வளோ சிக்கனமாக சேர்த்து வச்சிருந்தேன், இப்படி புது புது பாத்திரமா வாங்கி குமிக்கிறாளே. இதுக்குள்ளே என்னென்ன செஞ்சு வச்சிருக்காளோ, எவ்வளோ பணம் செலவாச்சோ. நம்ம எப்பவும் போல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமே, இதையும் அவன் கொண்டு வந்தா. இது வெளியில் சொன்னால் கூட அடிப்பாளே. ஐயோயோ, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் வீணாக போதே. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு செலவாச்சோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வேலை வேலைக்கே சாப்பிடாம இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்களே. அதான் நாட்டுக்கோழி மீன் முட்டன் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரிங்க. ஆமா, என்ன கொண்டு வந்தாலும் ஹோட்டலில் வைக்க போறது தான் அது. மோகனா, இங்க சாப்பிட்ட எல்லாம் வருவாங்க, நான் அந்த பக்கம் போய் சாப்பிடுறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எப்படியே வளைச்சு போட்டோம்ல. டேய், பக்கத்து டிராவல்ஸ்ல விட்டுட்டு வந்துடுறா. தெரிஞ்ச விஷயம் தானே. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்க? அப்பா எப்படிமா இருக்காரு? என்ன அது, சாப்பாட்ட வித்துட்டீங்களா? அதையும் சேர்த்தே வித்துட்டேன். டேய் குரா, என்னது டிபன் பாக்ஸே சேர்த்து வித்துட்டீங்களா? அம்மா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். சரி, ஆபீஸ பாத்துக்குங்க. சரி, எதுவா இருந்தாலும் நான் போன்லயே காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நல்லபடியா போயிட்டு வாப்பா. ஆ, சரி, போயிட்டு வாமா. ஆ, போயிட்டு வரங்க. ஆ, போயிட்டு வாங்க அம்மா. ஏய், கொத்துக்கு புக்கே கொடி கொடியா காய் காய்க்க. கொத்துக்கு தானல் விலையும் பூமி இது, அப்பன ஒரு பூமி இது, நம்ம பொன்னான நல் விலையும் நீ பின்னால போய் இருக்கியோ. நமது பூமி இது. போட்டேன்
வீட்டு வேலையும் தெரிய மாட்டேங்குது, காட்டு வேலையும் தெரிய மாட்டேங்குது, போற வீட்டுல எப்படிதான் போய் வாழ போறியோ? போற வீட்டுல எப்படி வாழணும்னு எனக்கும் தெரியும். கீழே பார்த்து வா, முள்ளுகள குத்த போகுது. என்ன மதி காட்டுக்கா? ஆமாக்கா. என்ன மகன் மேல படிக்கலையா? அது ஒண்ணும் இல்லக்கா, மேல படிக்க வேணானு இவங்க அப்பா தான் படிப்பை நிப்பாட்டிட்டாரு. இந்த அளவுக்கு படிச்சுட்டா அந்த அளவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்ல, அதான் நிப்பாட்டி இருக்கிறாரு. ஏன் மாமா முனுஷன் இருக்கான்ல, யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் முடியும். என்ன பண்றது, நீ வாடி. மெட்ராஸ்ல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, புதுசா வீடு கூட வாங்கியிருக்கிறாரு. எங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறாரு? என்னடி வீட்டு வெள்ள முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. உங்க அண்ணையெல்லாம் வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்துருவாங்க அத்த. என்னடி வீடெல்லாம் வாங்கியாச்சு, அடுத்து உங்க அண்ணனுக்கு கல்யாணம் தானே? ஆமாங்க அத்த, அடுத்தது மீனாட்சிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் தானே? ரொம்ப நாள் காணாம நாங்க தவியா தவிக்கிறோமே. வாடி எங்க கிட்ட வந்து வசமா வந்து மாட்டிக்கினே, எங்களுக்கு கொண்டாட்டம் உனக்கு திண்டாட்டம். ஏய் ஓர பரி புரிய புரிய. என்ன மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாடா மடா மச்சான், வா மச்சான், வா மச்சான். எங்கடா ஆளைய காணோம்? அடிச்சிட்டான் பெரிய வீரநாட்டம் போய். எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு தெரியாம இந்த ஊர்ல இருந்திருக்கான். இவன் இதுக்குள்ளதான்டா இருக்கான், அவன் பேரு தான் சுனாமி.
வந்த 1000 பேர் 10000 பேர் கொல்லாம போக மாட்டான். நீ முடிஞ்ச அவனோட மொழி படுறா. ஆகா, ஆளு வேற பல்கா இருக்காங்களே, இன்னைக்கு நம்மள கொண்டு எடுத்துருவாங்களோ. அடம்பலாம் வெளுத்து வாங்க போறா மடச்சாமி, ஓடுறதுக்கு வழிய போடுறா. முன்னாடி வாழணும்டா. எங்க வீடு புடிச்சிருக்கா உங்களுக்கு? எங்க ஊரெல்லாம் புடிச்சிருக்கா? பாத்து வாங்க, கல்லு தட்டிடும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீ என்ன கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன். கேளு, எங்க அண்ணா போன்ல பேசுறப்ப ஆர்த்தி ஆர்த்தின்னு பேசுறாங்க. எங்க அண்ணாவை நீங்க லவ் பண்றீங்களா? ஏன், உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? இவங்க யாரு? எங்க அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க, வீடு பால் காய்ச்ச வந்திருக்காங்க. இவங்க யாரு? எங்க மாமா முக மீனாட்சி, நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், உங்களை பத்தி செல்வி சொல்லிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? என்னைய உங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கோங்க.